வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜாக்கெட்டு எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் வந்து நம்ம அளவு எடுத்ததை இது பகுதி ஒன்றுன்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் பகுதி ரெண்டுன்னு சொல்லி வெட்டுற முறை சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குறதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ப்ளவுஸு நம்ம அன்னைக்கு பார்த்ததில் வந்து உயரம் 14.5 இன்ச் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி மடிக்கிறதுக்காண்டி ஒரு 1.5 இன்ச் கோடு போட்டு வச்சுருக்கேன். உயரம் வந்து மொத்தம் மடிப்பு பார்க்க போக மிச்சம் 15 இன்ச் மேல் பக்கம் பிடித்த தையலுக்கோடு சேர்த்து 15 இன்ச் குறிச்சிருக்கேன். பின்கழுத்து இறக்கம் வந்து 8.5 இன்ச், கழுத்து அகலம் வந்து 2.75 இன்ச், ஷோல்டர் அகலம் வந்து நம்மளுக்கு 2.25 இன்ச் பார்த்தோம். எல்லாமே அதே அளவுக்கு குறிச்சிட்டு எங்கிட்டு தையலுக்கு கூட்டணும் அப்படின்றத நான் உங்களுக்கு கோடு போட்டு காமிக்கிறேன். இது வந்து 2.5. இப்போ ஆம்கோல் சைடு நம்மளுக்கு ஒரு 1.5 இன்ச் தையலுக்கு வேணும். கழுத்து பக்கம் வந்து 1.25 இன்ச், அதுதான் நம்ம வெட்ட வேண்டிய பகுதி. பின்கழுத்து இறக்கம் வந்து 8.5 இன்ச் பார்த்தோம்ல, அதையும் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் உயரம் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணோம். அந்த ஆம்கோல் உயரம் 6 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். மார்பு சுற்றளவு நம்ம 10 இன்ச் பார்த்துருக்கோம். அந்த 10 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு போட்டேன். அது தையலுக்கு எக்ஸ்ட்ரா தையலுக்காண்டி ஒரு கோடு. ஆம்கோல் வளைவுக்கு 1.25 இன்ச் அந்த கோடு. மேலே இருந்து அதை அதுக்கு வர மாதிரி வளைச்சி நீங்கள் போடுங்க. போட்டால் சரியாக இருக்கும். இங்கே வந்து நம்ம குடைய மாட்டோம். பின்பகுதி எப்பயுமே குடையக்கூடாது. முன்பகுதி தான் வந்து நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் கையாக இருந்தாலும் பின்பாட்டு முன்பாட்டும் ரெண்டுமே முன்பகுதி தான் குடையணும். பின்பாட்டு எதுவுமே கைக்கும் குடையக்கூடாது, முன்பாட்டுக்கும் பின்பாட்டுக்கும் குடையக்கூடாது. இப்போ கழுத்து பகுதிக்கு 1 இன்ச் வச்சு நம்ம இப்படி வெட்டிக்கிறோம். இன்னும் நல்லா டீப்பாக வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா 1.5 இன்ச்சாக கூட நம்ம வெட்டிக்கலாம். இப்போ நம்ம வெட்டின அளவுகளை பூரா நான் குறித்து வச்சுருக்கேன். கழுத்து அகலம் 2.75, மார்பு சுற்றளவு 10 இன்ச், மொத்தம் 40 இன்ச், ஒரு பகுதிக்கு 10 இன்ச். அதையும் பெருக்கி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ இடுப்பு சுற்றளவு, பின்பக்கம் இடுப்பு சுற்றளவு மட்டும் நம்ம 16.5 பாட்டோம். அப்போ ஒரு பக்கத்துக்கு 8.25 வரும். பின்பக்கத்தில் ஒரு பக்கத்துக்கு மட்டும் 8.25. இப்போ வரைஞ்சிட்டோம். இது தனியாக இந்த பின்பாட்டை வந்து நம்ம வெட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். பின்பாட்டை இப்போ நம்ம ஜாக்கெட்டோட பின்பகுதி நம்ம வெட்டிட்டோம். இப்போ கை வெட்ட போகிறோம். கையை வந்து மடிப்பு பக்கம் நம்ம பக்கத்தில் இருந்து தான் எப்போயுமே எது வெட்டினாலும் நம்ம பக்கம்தான் மடிப்பு பக்கம் இருக்கணும். கோர் பகுதி தான் உயர பகுதியாக இருக்கணும். இப்போ கையோட மடிப்பு பக்கத்துக்கு 1.5 இன்ச் மடிப்பு அதுக்கானே கோடு போட்டேன். கையோட உயரம் வந்து நம்ம 5.3 பார்த்தோம். ஒரு 1.5 இன்ச் தையலுக்கு சேர்த்துக்கிறோம். கையோட கீழ்ப்பகுதி நம்ம 3.75 பார்த்தோம். தையலுக்கு 1.5 இன்ச் சேர்த்தாச்சு. 3.75 கையோட கீழ் உயரம் வந்து நம்மளுக்கு 3.75, கையோட மேல் உயரம் வந்து நம்மளுக்கு 5.3. அது அப்படியே நம்ம என்ன செய்யணும், வளைச்சி வெட்டிடணும். இது எல்லாமே வந்து சென்டர் பாயிண்ட் கனெக்ட் பண்ணுறக்காண்டி நேச் பண்ணியிருக்கேன். கை கீழ் சுற்றளவு குறிக்கலை. ஏன்னா நம்ம அது நம்ம தைக்கிறப்போ உங்களுக்கு ஏன்றத சொல்கிறேன். கை குடைவு வெட்டுறதுக்கு 3/4 இன்ச் குடைஞ்சி வெட்டியிருக்கேன். அது வரைஞ்சதையும் காமிச்சிருக்கேன்.
கை கீழ் சுற்றளவு குறிக்கலை, அது தைக்கிறப்ப ஏன்னு சொல்லிடுறேன். இப்போ பின்பாட்டை அப்படியே போட்டு நம்ம முன்பாட் வெட்டுறதுக்கு அவுட்லைன் வரைகிறோம், வரைஞ்சி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ பின்பாட்டை அப்படியே போட்டு வரைஞ்சது நம்ம அதுக்கு மேலே அளவு எடுக்கிறோம். முன் கழுத்து இறக்கம் 6¾ பார்த்தோம், அப்படியே கோடு போட்டுறோம். கிராஸ் 12¼, இதில் எதுவுமே வந்து நம்ம கூட்டக்கூடாது. இப்போ அந்த 12¼க்கு நேரையே ரெண்டு பக்கமும் முன்பாட்டில் குறிச்சிட்டு ரெண்டு சைடும் அந்த சென்டர் பாயிண்ட்க்கு இங்கிட்டு 1 இன்ச்சும், அதாவது முன்கழுத்து பக்கமும் ஆம்கோல் சைடும் 1½ இன்ச் ஏற்றி அப்படியே கிராஸாக வளைச்சி ஒரு கோடு போட்டுறேன். இதை வந்து நம்மளுக்கு முன்பாட்டு டாட் பிடிக்கிறதுக்காண்டி குறிக்கிறேன். பாருங்கள், 2¼ டாட் பிடிக்கிற இடமும் அந்த 2¼ தான் வரும். ஏன்னா இது பாடி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்கனால உயரமும் 2¼ தான் குறிச்சிருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு புரியும், இதுவும் 2¼ தான். எல்லாமே நோட் பண்ணியிருக்கேன், தெரியணுன்றக்காண்டிதான் திருப்பி திருப்பி வச்சு காமிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோலாம் டேப்பே இல்லாமல் எப்படி நீங்கள் ஜாக்கெட் வெட்டணுன்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் போடுவேன். இது சென்டர் டாட் பிடிக்கிறது, ஆம்கோலுக்கு பிடிக்கிற டாட்டு, 4-5 உயரம் பிடிச்சிருக்கேன். இப்போ வந்து பின்பாட்டை விட நம்ம முன்பாட்டை குடையணும். 1/2 இன்ச் அளவுக்கு கோடு போட்டு அங்கே மேலேருந்து அப்படியே வளைச்சி கொஞ்சம் உள்ளே வளைச்சி கோடு வரைஞ்சிருக்கேன். 1/2 இன்ச் தான், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம முன்பகுதி வரைஞ்சிட்டோம், மெஷர்மெண்ட் எல்லாமே குறிச்சிட்டேன். அதை இப்போ வெட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். கவனமாக வெட்டுங்க, ஏன்னா நம்ம பின்பாட்டை அப்படியே போட்டு வெட்டியிருக்கோம். கவனக்குறைவாக நீங்கள் பின் கழுத்து இறக்கிறதுக்கு வெட்டிடக்கூடாது, அதனால் கவனமாக வெட்டுங்க. இப்போ பின்பாட்டு வெட்டி எடுத்த பின் முன்பாட்டு கிராஸ் வெட்டிட்டோம், பின்பாட்டும் வெட்டிட்டோம். இப்போ பெல்ட்டு வெட்டி எடுக்கிறோம். நான் கொஞ்சம் எக்ஸஸ் அதை வெட்டியிருக்கேன், அது ஏன்றதையும் தைக்கிறப்போ உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ கழுத்து பகுதி வெட்டி எடுத்து வச்சுக்கிறோம். 1½ இன்ச் அளவுக்கு கழுத்துக்கு தேவையான அந்த கிராஸ் பீஸும் வெட்டி வச்சுக்கிறோம். கழுத்து பகுதி விட்டுட்டு முன்னாடி பட்டன் பட்டிக்கும் கொக்கிப்பட்டி வளையப்பட்டி போடுறதுனால அதுக்கும் வெட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லாமே வெட்டி எடுத்து வச்சுட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். பின்பாட்டு இது, இது வந்து கை, இது வந்து நம்மளுக்கு தேவையான முன்பாட்டு. வந்து தேவைப்படுற பெல்ட்டு இதுதான் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு தேவையான முக்கியமான பகுதி. நம்ம அதை வெட்டி எடுத்து தனியாக வச்சுட்டோம். அடுத்த வீடியோவில் நான் ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் போடுறேன். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.